புதுச்சேரி கல்வித்துறை ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தலைமை செயலர் ராஜீவ்வர்மா, கல்வித்துறை செயலர் ஜவஹர், துணைநிலை ஆளுநர் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, பொலிவுறு நகர திட்ட இணை தலைமை நிர்வாக அதிகாரி ருத்ரகவுடு, பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல், மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் சீருடை வழங்குதல், நீட் பயிற்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, பொது தேர்வு தேர்ச்சி சதவீதம் அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் உள்ள சவால்களை சந்திக்கும் வகையில் ஆசிரியர்களுக்கு புத்தக பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்திட வேண்டும், அனைத்து பள்ளிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் அனைத்து பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணியை விரைவாக முடித்திட வேண்டும், மாணவர்களுக்கு மதிய உணவில் வாரத்தில் 2 நாட்கள் சிறுதானிய உணவு வழங்க வேண்டும், நீட் தேர்வுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும், அதில் அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வாகும் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு செய்திட வேண்டும், மாதத்தில் ஒரு நாள் புத்தக பைகள் இல்லாத நாளாக கடைபிடித்து அந்த நாளில் கைவேலை கற்றுக் கொடுக்க வேண்டும், பொது தேர்வுகளில் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருப்பதை ஆய்வு செய்து அதனை சரி செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாா்.